தலைப்புச் செய்திகள். சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் ஊராட்சியில் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. இந்திய மொழிகளை ஊக்குவிக்கவும் பாதுகாக்கவும் புதுமையான வழிகளை உருவாக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் நிஷாத்குமார், மகளிர் பிரிவில் பவினா பட்டேல் வெள்ளிப் பதக்கங்கள் வென்று அபாரம். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கட்டுடல் இந்தியா மொபைல் செயலியை துவக்கி வைத்தார் அமைச்சர் அனுராக் தாக்கூர். அரசின் திட்டங்களை மக்களிடையே எடுத்துச் செல்வதில் சமுதாய வானொலி நிலையங்கள் இணைப்பு பாலமாக செயல்படுகின்றன. மத்திய இணையமைச்சர் எல் முருகன். ஜென்மாஷ்டமி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக ஆளுநர், தெலுங்கானா ஆளுநர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து.